ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, HTMLல வந்து எப்படி டெக்ஸ்ட்டு அலைன்மெண்ட்டு க்ரியேட் பண்ணுறது. அலைன்மெண்ட்னால் என்னென்னா, இப்போ எனக்கு லெஃப்ட் அலைன்மெண்ட் இருக்குது, அதே மாதிரி ரைட் அலைன்மெண்ட் இருக்குது, சென்ட்ரல் அலைன்மெண்ட் இருக்குது, ஜஸ்டிஃபைட் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேராகிராஃப் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டிவ்ங்கிற ஒரு எலமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு பேராகிராஃப் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். இது வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா, மொபைல் மூலம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம். அதனால் விஷுவல் கோடு சொல்லி ஒரு மொபைல் ஆப் ஒன்று இருக்குது, அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களால் ஈஸியாக கம்ப்யூட்டர் இல்லாமல் மொபைல் மூலமே உங்களால் வந்து HTML கற்றுக்க முடியும். இப்போ ஒரு டிவ்ங்கிற ஒரு எலமெண்ட்டு இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். க்ரியேட் பண்ணிட்டு அதில் ஒரு 4 லைனை என்ட்ரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை, இந்த கோடிங்கை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஒரு 4 லைன் காட்டுது, ஒரு பேராகிராஃப்னு காட்டுது. இது என்ன அலைன்மெண்ட்டில் இருக்குன்னா, லெஃப்ட் அலைன்மெண்ட் இருக்குது, லெஃப்ட் சைடு சமமாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து இது வந்து எனக்கு ரைட் அலைன்மெண்ட்டில் வேணும்னா எப்படி பண்ணுறது? அப்போ என்ன செய்ய வேண்டியதுன்னா, இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஹெட்டுக்கு கீழே ஒரு கோடிங் ஒன்று எழுது. என்ன கோடிங்னா, இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, இன்டர்னல் CSS சொல்லுவாங்க. அப்போ ஒரு டாக்குமெண்ட், அதாவது நீங்கள் HTMLல உள்ள கோடிங்கை வந்து அழகுபடுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும், CSSங்கிற ஒரு கோடிங் மூலம்தான் வந்து நம்ம அழகுபடுத்தி ஆகணும், ஸ்டைல் பண்ணி ஆகணும். அப்போ அலைன்மெண்ட்டு மாற்றும் போது அதுக்கு வந்து ஸ்டைலுங்கிற சொல்ல ஒரு எலமெண்ட்டை வந்து சூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல ஸ்டைல் சொல்லி கொடுக்குறேன். ஸ்டைல் சொல்லி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துறேன். அதே மாதிரி ஸ்லாஸ் ஸ்டைல் சொல்லி க்ளோஸ் பண்ணிடுவேன். ஒன்று ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒன்று ஸ்லாஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுவேன். இப்போ இதுக்கு ரெண்டு இடையில தான் நம்ம என்ன எழுத செய்ய போகிறோம், கோடிங் எழுத போகிறோம். இதுக்கு பேர் என்ன சொல்கிறது, இன்டர்னல் CSSன்னு சொல்லுவாங்க. இது ஸ்லாஸ் ஹெட்டுக்கு கீழே எழுதும், ஓகேங்களா? சரிங்க, இப்போ இதில் நம்ம என்ன எழுத போகிறோம்னா, அந்த டிவ்ங்கிற ஒரே ஒரு பேராகிராஃப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம், 4 லைனுக்கு. அது 4 லைனுக்கு வந்து எனக்கு வந்து அலைன்மெண்ட்டு செட் பண்ண போகிறேன். அப்போ எந்த எலமெண்ட்டோ அந்த எலமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ டிவ்ங்கிற எலமெண்ட்டை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம மாற்ற போகிறோம். அப்போ டிவ்ங்கிற எலமெண்ட்டை வந்து சூஸ் பண்ணிங்க, சூஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபேஸ் கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட் கொடுத்துருங்க, ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் ஆட்டோமேட்டிக்காக அதையும் எடுத்துக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம், அலைன்மெண்ட்டை வந்து செட் பண்ண போகிறோம். அப்போ டெக்ஸ்ட், அதாவது டெக்ஸ்ட்டு அலைன் சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது, டெக்ஸ்ட்டு அலைன் இந்த மாதிரி கொடுத்துருங்க. டெக்ஸ்ட்டு அலைன் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டு ஒரு ஐகான் வச்சு அலைன் கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு எனக்கு இப்போ என்ன சொன்னால், ரைட் அலைன்மெண்ட்டு வேணும். ஆல்ரெடி வந்து டிஃபால்ட்டாக ஒன்றா என்ன இருக்கும், லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கும். இப்போ எனக்கு ரைட் அலைன்மெண்ட்டு வேணும். இப்போ ரைட்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துருங்க, லாஸ்ட் கொடுத்துட்டு இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் அலைன்மெண்ட்டில் வந்துருச்சு. முன்னாடி இங்கே வந்து லெஃப்ட் சைடில் சமமாக இருந்துச்சு, இப்போ வந்து ரைட் சைடில் வந்து இந்த இடத்துல வந்து சமமாக வந்துருச்சு. இது வந்து ரைட் அலைன்மெண்ட் சொல்கிறது. இப்போ இந்த கோடிங் மட்டும் வெளில வந்துட்டேன். இந்த இப்போ பாருங்கள், இப்போ இங்கே வந்து டெக்ஸ்ட் அலைன் ரைட்டுன்றது. இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து சென்ட்ரு வேணும். அப்போ இங்கே சென்ட்ரு மாற்றிங்க, இந்த இடத்துல வந்து சென்ட்ரு கொடுத்துருவது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சென்ட்ருன்னு கொடுக்குறேன். சென்ட்ருன்னு கொடுத்துட்டு இப்போ இந்த ப்ரோக்ராமை போய் ரன் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை போய் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது அழகாக வந்து சென்ட்ரு அலைன்மெண்ட்டில் வந்துருச்சு, ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து எனக்கு ஜஸ்டிஃபை வேணும். ஜஸ்டிஃபை மீன்ஸ் என்னென்னா, ரெண்டு சைடுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். லெஃப்ட் சைடும் அலைன்மெண்ட்டும் சமமாக இருக்கும், ரைட் சைடு அலைன்மெண்ட்டும் சமமாக இருக்கும். அப்போ என்ன செய்ய வேண்டியது, அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்டிஃபைன்னு கொடுத்து பாருங்கள். ஜஸ்டிஃபை சொல்லி கொடுத்துட்டு இப்போ ரன் ப்ரோக்ராமை ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், லெஃப்ட் அலைன்மெண்ட்டும் சமமாக இருக்கும், ரைட் அலைன்மெண்ட்டும் சமமாக இருக்கும். அப்போ நம்ம மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த டிவ் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ண, சாரி இந்த டிவ் எலமெண்ட்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன செய்ய வேண்டியது, நீங்கள் ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்டு கொடுத்தீங்கன்னா ரெண்டு சைடும் பார்க்குறதா இருக்கும். இப்போ புக் ஒர்க்லாம் அடிக்கிறீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு பேராகிராஃப் வரவா வந்து ஒரு பேஜில் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. க்ரியேட் பண்ணும் போது எனக்கு ரெண்டு சைடும் வந்து அழகாக நீ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குன்னா அந்த ஜஸ்டிஃபையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே கிடையாது. இதில் என்ன செய்ய போகிறீங்க, இந்த அதாவது இன்டர்னல் CSS யூஸ் பண்ண போகிறீங்க. ஸ்டைலு ஸ்லாஸ் ஸ்டைல், அதுக்கு இடையில் எந்த எலமெண்ட்டை அந்த எலமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறீங்க, ஓப்பன் ப்ராசஸ் க்ளோஸ் ப்ராசஸ், அதுக்கு இடையில் டெக்ஸ்ட்டு அலைன் கோலன் என்ன மாதிரி வேணும் உங்களுக்கு, சென்ட்ருன்னா சென்ட்ரு, ஜஸ்டிஃபைன்னா ஜஸ்டிஃபை, ரைட்னா ரைட்டு, லெஃப்ட்னா லெஃப்ட். மோஸ்ட்லி நம்ம என்ன யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்,
ஜஸ்டிஃபை தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஜஸ்டிஃபை அப்படின்னு பார்த்துங்க, இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.